ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசிட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்படிலாம் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு வேறு லெவலு ட்ரெண்டிங்கான செக்ஸ் அனிமேஸ் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணி பார்க்குறோம். எல்லாருமே ரொம்பலாம் கேட்டுக்கிட்டீங்கப்பா செக் அனிமேஸ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த எஃபெக்ட் எப்படி மேக் பண்ண உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு முடிப்பா நம்ம சேனல் இந்த புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம், பக்கத்தில் பெல் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அதை மறக்காமல் ஆளுங்க ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட் அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்க. உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லைனா நீங்கள் கவலைப்படணும், அந்த கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காமல் வந்து அலோ பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ரெண்டாக பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஆண்ட்ரை வரை கிளிக் பண்ணிட்டு ரேசியோ வந்து 97 கொடுத்துருங்க. ரிசலேஷன் வந்து ஒரு 1080p, ஃப்ரேம் ரேட் வந்து ஒரு 30fps, பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துட்டு கிளிப் பாஜ் வந்து கொடுத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. பேசிக்காக பண்ணிட்டு அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஆடியோஸ் வந்து பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆடியோஸ் வந்து போயிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளஸ் ஆண்ட்ரை இருக்கும், அந்த ஆடியோஸ் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆடியோ வந்து அட்டாடும். அட்டானதோட நான் வால்யூம்னா ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுருக்கேன் ஜீரோக்கு. ஏன்னா நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் வரும் எனக்கு. அதுக்காக தான் நீங்கள் வந்து ஆடியோஸ் வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு வால்யூமே நீங்கள் கம்மி பண்ணணும் நீங்கள் எடிட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நான் தேவையான நான் வந்து கட் பண்ணி நான் சும்மா வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு 12 சவுண்டு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ அந்த ஆடிஷன் வந்து எனக்கு வந்து கட் பண்ணிடுறேன். சொல்லிக் கொடுக்குறேன்னா வந்து ஒரு 12 சவுண்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணி அப்படின்னா ஒரு 30 சவுண்டுக்கு வந்து மேக் பண்ணுங்கள். இதில் வந்து யூஸ் பண்ணி எல்லா மெட்டீரியல் லிங்கமும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆடியோஸ் அண்ட் இமேஜ் எல்லாமே அந்த ஃபாண்ட் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த ஆடியோஸ் அட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளஸ்னா கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் இமேஜ் அட் பண்ணிக்கிறேன் மீடியாவில் போய்ட்டு. ஓகேவா, ஓகே அப்படியே. ஸோ வந்து இமேஜ் அட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் அட் பண்ணிட்டு மேலே முன்னாட கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசரியை கொடுத்து அப்படின்னா இமேஜ் அந்த ஸ்கில்ல கரெக்டாக போயிட்டாடும். ஓகேவா, இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பிள்ளை பார்த்துருப்பீங்க அந்த சாங் வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வரும். ஓகேவா, அது வந்து எந்த இடத்துல முடியும் கரெக்டாக பார்த்துங்க. ஸோ கொஞ்சம் தான் வரும் மியூசிக். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் கிளிக் பண்ணி எழுத்து அந்த மூவ் ஆகும். கரெக்டாக அந்த இமேஜ் முடியறது அந்த மாதிரி இமேஜ் வச்சுருங்க ஃபஸ்ட்டில் மட்டும். அடுத்தது உங்களுக்கு வந்து சாங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த வாய்ஸ் இந்த இடத்துல வச்சுட்டு பார்க்க அந்த பிரச்சனை கிளிக் பண்ணி அடுத்த இமேஜ் நான் அட் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரெஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இமேஜ் அட் பண்ணிட்டேன். இந்த இமேஜும் பாருங்க அந்த ஸ்கில்ல கரெக்டாக போயிட்டாமல் இருக்குது. எல்லா இமேஜுமே இதுக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே முன்னாட்டாக கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசரியை கொடுத்துங்க. இமேஜ் அந்த ஸ்கில்ல கரெக்டாக போயிட்டாலும் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. அதாவது வந்து ஒவ்வொரு லைனுக்கு ஒரு இமேஜ் இந்த இது பண்ணி அட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து மறக்காமல் மாமா என்னென்னு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு இமேஜ் அட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அந்த இமேஜ் எடுத்தால் மூவ் ஆகும். இந்த மாதிரி மறக்காமல் மாமா என்ன இதுலேருந்து ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சுட்டு எந்த இடத்துல முடியும் பாருங்கள். அந்த இடத்துல முடியுது, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா, அடுத்த ஆகிய அந்த பிரச்சனை கிளிக் பண்ணி அடுத்த இமேஜ் அட் பண்ணிடுங்க. ஓகே, நான் அந்த அடுத்த இமேஜ் பாருங்க அட் பண்ணிட்டேன். இதேமாரி வந்து மறக்காமல் மாமா என்னன்றது வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். அடுத்து வந்து மயக்கதே பஞ்சம் என்னன்றிருக்கும் அது வந்து இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கும். ஆரம்பித்து எந்த இடத்துல முடியுது மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு லைனுக்கும் ஒரு இமேஜ் அட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி அட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் அதே மாதிரி மூணு ஆட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசரியை கொடுத்து இமேஜ் இந்த ஸ்கில் அந்த ஸ்கில் கரெக்டாக போயிட்டு. இப்போ நான் வந்து 1 by 1 எல்லா இமேஜ் வந்து அட் பண்ணிடுறேன்பா. நான் வந்து 2 இமேஜ் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பாட்டை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு லைனுக்கு ஒரு ஒவ்வொரு இமேஜ் அட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா இமேஜுமே நான் வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் அட் ஓகே ப்ரெஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இமேஜும் வந்து அட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எந்தெந்த எனக்கு எந்தெந்த இமேஜ் வேணுமோ அது வந்து உங்களோட சாய்ஸு. ஓகே, உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி அட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பிரில் பார்த்த மாதிரியே நான் அந்த இமேஜ் கரெக்டாக அட் பண்ணிக்கலாம், நீங்கள் அட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் இந்த லைனுக்கு இந்த இமேஜ் அட் பண்ணால் நல்லாயிருங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அட் பண்ணிங்க. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் வந்து பிரில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆர்டர் பண்ணி அட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜும் ஃபஸ்ட்டு அட் பண்ணி முடிச்சிருங்க. சாங் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எனக்கு ஒரு இமேஜ் அட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேப்பெல்லாம் பார்த்துங்க. இந்த இடத்துல முடியுது அப்படின்னா அடுத்த இமேஜ் கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடணும். இந்த இடத்துல இடையிலேருந்து சென்டர் கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக இமேஜ் வந்து அட் பண்ணிங்க. ஒவ்வொரு எனக்கு ஒரு இமேஜ் அட் பண்ணிங்க. சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஓகேவா, இப்போலாம் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இமேஜ்க்கெலாம் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பார்த்திங்க அப்படின்னா காப்பி தான் பேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த இமேஜ்லாம் வந்து எஃபெக்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ரொம்ப வீடியோஸ்லேருந்து தான் போயிடும். நீங்களே வந்து பார்க்க மாட்டேங்கிறப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இமேஜ்லாம் எஃபெக்ட் வந்து காப்பி தான் பேஸ் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டு வந்துச்சு பார்த்திங்க அலைமோஸ் தான். அதில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ஓல்டு விஷன் அதை அப்போயும் வந்துச்சு ஓல்டு விஷன் அந்த அலைமோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, அதனால் வந்து என்னோட அலைமோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போக்கே வேறு அலைமோஸ் வந்து இப்போ வந்து நியூஸாக இப்போ வந்து நியூ வந்துருக்கலாம். அந்த அலைமோஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ அந்த எக்ஸாம்பிள் எப்படி நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். பேக்கில் போய்க்கிறேன். பேக்கில் போய்ட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இப்படி தான் 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி உங்களோட அலைமோஸ் எல்லாம். ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணி காப்பி அவர் கொடுத்தினா அந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆகிடும். பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, காப்பி பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணி பேசி கொடுத்தா எஃபெக்ட் பேச ஆடும். ஒரு எஃபெக்ட் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இமேஜ். இப்போ பேக்கில் வந்துட்டு அடுத்த இமேஜ் வந்து அடுத்த எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து காப்பி பண்ணியாச்சு. அடுத்து வந்து செகண்ட் இமேஜ் அந்த எஃபெக்ட் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். மொத்தம் 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். எஃபெக்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணி காப்பி அவர் கொடுத்தா எல்லா எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆடும். இப்போ பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து செகண்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே ஒன்று ஒன்று அந்த மாதிரி எஃபெக்டை பேஸ் பண்ணி இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ண போகிறோம். மூணாவது எஃபெக்ட் மொத்தம் மூணு எஃபெக்ட் தான் கொடுத்துருப்பேன். எஃபெக்டில் போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தா எஃபெக்ட் எல்லாம் காப்பி ஆகிடும். பேக்கில் வந்துட்டு இப்போ நம்ம நீங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம் ப்ராஜெக்ட் வரை ஓப்பன் பண்ணிட்டு மூணாவது இமேஜ் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எஃபெக்டில் போய்ட்டு மூணு ஆட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா மூணு இமேஜ் நான் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து நாலாவது இமேஜ்லாம் எப்படி போடுற எஃபெக்ட் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த மூணு எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து மாற்றி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அது நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு எடுக்க வேண்டிய இதில் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்திருக்கும் மூணு எஃபெக்ட். அப்போ இதில் நீங்கள் வந்து மூணு எஃபெக்ட் நீங்கள் வந்து மாற்றி அடுத்த இமேஜ்னால் நீங்கள் வந்து நாலாவது இமேஜில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த இமேஜ் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ் எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு கிளிக் பண்ணி காப்பி எடுத்து கொடுத்தா எஃபெக்ட் காப்பி ஆகிடும். இப்போ நாலாவது இமேஜ் இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்டில் போய்ட்டு முன்னாடி கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா எஃபெக்ட் பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அஞ்சாவது இமேஜுக்கு அடுத்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து மாற்றி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே எஃபெக்ட் வந்து போடாதீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து இப்போ நான் ஆறாவது இமேஜ் இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து மாற்றி பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். சரி பாருங்கள், பிள்ளைல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஓகேவா வீடியோஸ். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஸ் எஃபெக்ட் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா, ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ப்ரோ. ஸோ அந்த டெக்ஸ்ட் அனிமேஸுடைய அந்த டெக்ஸ்ட் அனிமேஸ் எப்படி நம்ம வந்து மேப் நான் வந்து பார்க்க போகிறேன். இப்போ அதனால் அந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் இல்லைனா நீங்கள் வந்து தமிழ் எடிட் பண்ணலாம், இங்கிலீஷ் இல்லைனா நீங்கள் வந்து இங்கிலீஷில் எடிட் பண்ணலாம். இப்போ வந்து தமிழ் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே வந்தாம்மா. நீ வந்துட்டு இது பண்ணிங்க டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்டு ஃபான் நான் வந்து இதை வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் எவ்வளோ தருமோ அவ்வளோ கொடுத்துருங்க. கலர் வந்து ஒயிட்டும் கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் நம்ம கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுமோ ட்ரான்ஸ்ஃபர் கூட அதை மூவ் பண்ணி டெக்ஸ்ட்டை கீழே உடம்பு வச்சுருங்க. வச்சுட்டு பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த பார்டரை கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து என்ன வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 20 வச்சுக்கங்க. ஓகேவா, அடுத்து இன்னொரு பாக்ஸுக்கு கீழே வந்து கிளிக் பண்ணிட்டு சடோ ஆஃப்ல இருக்கும் ஆன் பண்ணி விட்டுருங்க. சடோ வந்து ஆஃப்ல இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. சைஸ் வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து ஒரு அப்படியே இருக்கட்டும் 4ல. அந்த கலர் இருக்கலாம் அந்த பாக்ஸுமே வந்து பிளாக்காக இருக்கட்டும் அப்படியே. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நம்ம பேக்கில் வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வராது, இந்த இடத்துல வந்து மியூசிக் வரும். அதாவது இமேஜ் இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களோட கையை வச்சு அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை மூவ் பண்ணி ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து மியூசிக் வரும், அதில் வந்து இந்த டெக்ஸ்ட் இமேஜ் வந்து வராது. அதில் வந்து இப்படி வச்சுருங்க. ஓகேவா, இதில் தான் அந்த வாய்ஸ் ஆரம்பிக்கும் அந்த சாங்கோட லைன் வாய்ஸ். ஓகேவா, அதில் வந்து செகண்ட் இமேஜ் வச்சுருங்க, கரெக்டாக வச்சுருங்க. செகண்ட் இமேஜ் கரெக்டாக வச்சுட்டு இதேமே வந்து ஃபுல்லாக அந்த இமேஜ் எந்த இடத்துல முடியுது அது வரைக்குமே இந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக இழுத்து வச்சுருங்க. ஓகேவா, அந்த இமேஜ் எந்த இடத்துல முடியுது அது வரைக்குமே இந்த டெக்ஸ்ட் இருக்கணும். ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு வச்சுருங்க. ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் இது பண்ணுங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த முழுகனை கிளிக் பண்ணிட்டு பால் அப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுருக்கான். இழுத்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. சென்டரை கொடுத்தா கட் ஆகிடும். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், நேராக அந்த இமேஜ் எந்த இடத்துல முடியும் அதுக்கு நேராக வச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணணும். சிலிண்டர் கொடுத்தினா கட் ஆகிடும். இதே மாதிரி வந்து இந்த இமேஜ் முடிகிற வரைக்கும் கரெக்டாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். சிலிண்டர் கொடுத்தா கட் ஆகிடும். ஓகேவா, இந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எல்லா லைனிலும் பாருங்கள் அந்த மறக்குமா மாமா என்னம் அதுவே தான் இருக்கும் எல்லாமே. இப்போ உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லைன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் மறக்குமா மாமா என்னங்கிறது. அடுத்து வந்து மயக்குதே பஞ்சவரணங்கிறது நீங்கள் தான் வந்து டைப் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே இப்போ இந்த செகண்ட் டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போட்டு இதை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த அடுத்த என்ன வருதோ அதை இதில் நான் வந்து டைப் பண்ணி அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. ஓகேவா, ஓகேவா, நம்ம சொந்த மாதிரி வந்து
அடுத்தது டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணிட்டு அந்த டிக்கெட் கொடுத்தினா வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் மாதிரி எடிட் பண்ணிடுங்க. நான் சும்மா சொல்லிக் கொடுக்கணும், ஒரு வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் மாதிரி எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அடுத்த லைன் என்ன வருதோ அது இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்டில் போட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த என்ன வருதோ அது நீங்கள் வந்து டைப் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து டைப் பண்ணிக்கணும்பா. நான் அவங்க வந்து தெளிவாக வந்து புரிய மாதிரி வந்து பொதுவாக வந்து பொறுமை வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட் மாதிரி எடிட் பண்ணிடுங்க. நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஒரு 2 டெக்ஸ்ட் மாதிரி எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி காமிச்சோம்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடணும்பா, நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க. ஓகேவா, இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துலேருந்து பாருங்கள், டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள், டெக்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கும், அது வந்து இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க, டெக்ஸ்டோட எண்டில் ஆட் பண்ணிங்க. எண்டில்னால் அதுக்கு தள்ளி ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தள்ளி இந்த மாதிரி முன்னாடி ஆட் பண்ணி அதுதான் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு கீப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபஸ்ட் கீப்ரேம் விலையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜீரோ ஆக்கி விட்ருங்க, ஃபுல்லாக ஜீரோ ஆக்கி விட்ருங்க. ஃபஸ்ட் கீப்ரேம் விலை வந்து செகண்ட் கீப்ரேம் வந்து அப்படியே இருக்கட்டும் ஹண்டரில். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகேவா, டெக்ஸ்ட் மிஸ் வந்து ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு மூணாடு கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த ஒரு எஃபெக்ட் மட்டும் காப்பி ஆகிடும், அடுத்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல இங்கே நான் எடிட் பண்ணி வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு மூணாடு கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்து அப்படின்னா அந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ் ஆகிடும். இந்த மாதிரி இந்த எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணிங்க நண்பா. ஓகேவா, பேஸ் கொடுத்தினா வந்து பேஸ் ஆகிடும். ஓகேவா, சொல்லதான் நண்பா. இதெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான எஃபெக்ட் தான், கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பார்க்க போகிறோம். மேலே ஏற மார்க் இருக்கு பாருங்கள், அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது கொஞ்சம் வந்து டைமிங் எடுக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப வந்து எனக்கு டைமிங் ஆச்சு, ஒரு ஹாஃப் அன் அவர்லாம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ வந்து வெயிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிங்க. ஏன்னு கேட்டால் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து அது வந்து அதிகமாக அட் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான் கொஞ்சம் வந்து டைமிங் எடுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிறது. ஓகேவா, ஓகே காய். ஸோ இந்த வீடியோ மட்டும் பிடிச்சதாக லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா அந்த மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களை வந்து அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம், டாடா, பாய்.